வெல்கம் டு மை கார்டன் பாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் ஸ்டெம் கட்டிங்லேருந்து நம்ம ப்ராபகேட் பண்ணும்போது அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வளரணும்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 4 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். நான் என்னோட ஹோம் கார்டனில் நான் எப்படி ஸ்டெம் கட்டிங் மூலமாக நான் ப்ராபகேட் பண்ணுறேன், அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்ன நம்ம செய்யணுங்கிறத நான் சொல்ல போகிறேன். டிப் நம்பர் 1, சீசன். அதாவது இந்த நம்ம ஸ்டெம் கட்டிங் முளைக்க விடுறதுக்கு, அதை வளர விடுறதுக்கு நவம்பர் டிசம்பர் மந்தில் நம்ம வச்சோன்னு சொன்னால் சரியாக முளைக்காது. அதே மாதிரி ஏப்ரல் மே மந்த்லேயும் இது சரியாக வளர்ந்து வராது. அது தவிர மற்ற நான் மந்தில் எல்லாமே நம்ம அப்பப்போ ப்ரூன் பண்ணி விடுற அந்த ஸ்டெம் கட்டிங்கை எடுத்து நட்டு வச்சோன்னா அழகாக வளரும். ரெண்டாவது டிப் என்னன்னு சொன்னால், இது வைக்க வேண்டிய இடம், அதாவது சன்லைட் டைரெக்டாக படுற இடத்துல நம்ம வைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம அதாவது ரொம்ப இருட்டான இடத்துலையும் வைக்கக்கூடாது. கொஞ்சம் வெளிச்சமும் இருக்கணும், அதே நேரம் டைரக்ட் சன்லைட் படக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல இது வைக்கணும். போகன்வில்லா மட்டும் இல்லை, பன்னீர் ரோஸ், ஹைபிஸ்கஸ், இந்த மாதிரி நிறைய துரண்டா, இதெல்லாமே நான் இந்த மாதிரி ஸ்டெம் கட்டிங் வச்சு வளர்த்தது தான். மூணாவது டிப் என்னென்னா, அந்த ஸ்டெம் எப்படி இருக்கணும், எவ்வளோ லென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு சொன்னால் ரொம்ப டென்டராக இல்லாமல் ஓரளவுக்கு முத்தின ஸ்டெம்மாக இருக்கணும். அதுவே ஒரு 4-6 இன்ச் அளவுக்கு தான் அதோடய லென்த் இருக்கணும். அதாவது நம்ம கட் பண்ணது அப்படியே இலையோ உருவிட்டு நம்ம நட்டோம்னு சொன்னால் அது சரியாக முளைச்சி வராது. ஷார்ட்டாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு சின்னதாக ரூட் வரும்போது அது அதாவது டிப்பில் தான் முதல்ல நமக்கு தளிர்க்கும் இல்லையா, அந்த சின்ன வேரால் அந்த டிப்பில் வரக்கூடிய அந்த தளிர் வரைக்கும் தண்ணி மற்ற நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஷேக் ஆகாமலும் இருக்கும் ஷார்ட்டாக இருந்தால். இப்போ 4வது டிப் என்னன்னு பார்க்கலாம். இனி இந்த மாதிரி நம்ம நட்டு வச்ச பிறகு இதுக்கு நம்ம ஒரு கவர் கொடுத்தா நல்லது. அதுதான் 4வது டிப் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம சிங்கிள் ஸ்டெம், ஒரே ஒரு ஸ்டெம் கட்டிங்கை ஒரு தொட்டியில் நம்ம வச்சோன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு, மேலே மூடி அப்படியே இருக்கலாம், அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்மை நம்ம கவர் மாதிரி மறைச்சி வைக்கிறது நல்லது. அந்த மாதிரி வச்சா அந்த ஸ்டெம் வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம அதாவது ஈரம், மண் ஈரம் காஞ்சிச்சான்னு பார்க்க முடியும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால. அது தளிர்த்து ஒரு 2-3 இலை வந்த பிறகு நம்ம இந்த பாட்டில் எடுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் முதல்ல பாட்லி ஷேடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் சன்லைட்டில் நம்ம வைக்கலாம். இந்த போகன்வில்லா நான் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சு நட்டது தான். இனி ஒரு தொட்டியில் நம்ம 2-3 ஸ்டெம் கட்டிங் வச்சோன்னு சொன்னால், இந்த மாதிரி பாட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக பாலித்தீன் கவரால் இப்படி மூடி வைக்கலாம். 2-3 ஸ்டெம் வைக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி இதுதான் வசதியாக இருக்கும். ஓரளவுக்கு லூஸாக அந்த மேலே ஸ்டெம்மை டச் பண்ணாத மாதிரி லூஸாக வச்சு அடியில் ரப்பர் பேண்டோ அல்லது நூலை வச்சோ நம்ம கட்டி வச்சுட்டு, இது வந்து அதாவது பிளாஸ்டிக் கவர் ஆனனால நமக்கு தெரியும் மண் ஈரம் காஞ்சாலோ தளிர் வந்தாலோ நமக்கு தெரியும். மண் ஈரம் காஞ்சிடுச்சுன்னு சொன்னால், அதாவது இது நம்ம வெயிலில் வைக்கலை, நம்ம ஷேடில் வச்சுருக்கிறதுனால ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம்தான் நம்ம எடுத்து எடுத்து பார்த்து தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து பாருங்கள், கவர் போடாமல் வச்சது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, காஞ்சி போயிடுது. கவர் போட்டு வைக்கிறதுல நமக்கு தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டெம் கட்டிங் ப்ராபகேட் பண்ணுங்கள். இந்த 4 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.